ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்வி 360. ஸோ வார வாரம் நம்ம வந்துட்டு கல்வி 360 ஒவ்வொரு கல்வி சார்ந்த சந்தேகங்களை வந்துட்டு நம்ம வந்து அதுக்கான தெளிவான தீர்வுகளை வந்துட்டு முழுமையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து ஸ்பெஷலான கெஸ்ட் வந்து நம்ம வார வாரம் வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கூட வந்துருக்கிற கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஈரோடு பெருந்துறையில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்பு அதிகாரி திரு சங்கர் அவர்கள் நம்ம கூட சேர்ந்திருக்கிறார். அவர்கிட்ட நம்ம பேசலாம், மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான பல சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். சார், நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் வந்துட்டு எதுக்கு ஸ்பெஷாலிட்டி சார்? அது என்ன மாதிரியான கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க? என்ன ஸ்பெஷாலிட்டி அங்கே? நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஈரோடு மாவட்டம் பெருந்துறைங்கிற தொழில் நகரத்தில் அமைஞ்சிருக்கு. கடந்த 13 வருஷமாக சிஏங்கிற சார்ட் அக்கௌண்டன்சி, பட்டய கணக்காளர் அல்லது தணிக்கையாளருங்கிற ஆடிட்டர் படிப்புகள், சிஎம்ஏ, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி, இதுக்கு முன்னாடி ICW என்று அழைக்கப்பட்ட, இப்பொழுது சிஎம்ஏ என்று அழைக்கப்படுகிற அந்த படிப்பு, ப்ளஸ் சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி. ஸோ இந்த மூன்று தொழில் படிப்புகளுக்கான முழு நேர கல்லூரியாக கடந்த 13 வருஷமாக இங்கே வந்திருக்கு. இப்போ 14வது வருஷத்தில் நுழைஞ்சிருக்கோம். இப்போ அதுக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. இங்கே வந்து கம்ப்ளீட்டாக தமிழகத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்தும் மாணவ மாணவிகள் வந்து தங்கி படிக்கிறதுக்கு பாதுகாப்பான சைவ அசைவ உணவு வசதியுடன் கூடிய, ரொம்ப காற்றோட்டமான சலவை வசதியோடு இருக்கிற, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இன்ஃப்ரா ப்ளஸ் மென்ஃப்ராவோட கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் தான் சிஏ சிஎம்ஏ சிஎஸ்க்கான முழு நேர ஆடிட்டிங் கல்லூரி, நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். ஓகே சார். ஸோ கரெக்ட், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. எனக்கு வந்து ஒரு சந்தேகம் சார், என்னென்னா இப்போது 12th முடிச்சுட்டு சிஏ அப்படின்னு ஒரு விஷயம் வந்து மாணவன் டிசைட் பண்ணும்போதே சொசைட்டியில் என்ன பேசுகிறாங்கன்னா, சிஏனா ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் முடிக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நிஜம் தானா? சிஏன்றது அது மாதிரி தொட முடியாத ஒரு இலக்காக தான் இருக்கா? இப்பயும் 10வது வகுப்பில் ஒரு முறை, ரெண்டு முறை, மூணு முறை ஃபெயில் ஆனவங்கள்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக சிஏ ஆகி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் சிஇஓ சிஎஃப்ஓங்கிற பொசிஷனில் இருக்காங்க. அதனால் வந்து இது வந்து ஒரு தவறான கருத்து. இது யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு தெரியல, ஆனால் நிறைய காலங்களாக இது இருக்குது. இது வந்து இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதனுடைய அடிப்படை என்ன, யார் நடத்துகிறாங்க, இது தொழில் படிப்பா அல்லது வெறும் ஏட்டு படிப்பா, அகாடமிக் கோர்சஸா, இதை பற்றிய விவரங்கள் வந்து தெரியாமல் தான் மக்கள் அந்த மாதிரி பண்ணுறாங்க. இன்னொன்று, மற்ற படிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பார்ட் டைமாக எங்கேயாவது போய் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டியூஷன் மாதிரி எடுத்து அந்த மாதிரியெல்லாம் படிக்கக்கூடிய படிப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரியே எதையும் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் அல்லது டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி நினைக்கிறாங்க. சிஏ சிஎம்ஏ சிஎஸ் இந்த மூணுமே, சார்ட் அக்கௌண்டன்சி, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி, கம்பெனி செக்ரட்டரி, இந்த மூணு கோர்சஸுமே வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ். இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா, முதுகலை பட்ட படிப்பு, போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரிஸ், இது இன்டர்நேஷ்னல் கரிக்குலம், இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ்டு கோர்சஸ் இது. ஸோ இதனுடைய ஆழம் என்னன்னு தெரியாமல் மேம்போக்கா, ஒரு சமுத்திரத்தினுடைய ஆழம், சமுத்திரம் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறனோ அதுக்கு பிறகு நம்ம அதில் இறங்கி, நம்ம அதற்கான தயாரிப்போடு இறங்கி நீஞ்சி நம்ம கரை சேரணும், அதில் சாதிக்கணும், மூத்து குளிக்கணும், நம்ம எல்லாம் பண்ணணும். நம்ம வந்து ஒரு சின்ன குட்டை மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம வந்து சமுத்திரத்தை நினச்சி குதித்தோம் அப்படின்னா என்ன ஆகுமோ அது மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறதுன்னா அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ இது வந்து அகாடமிக் கோர்ஸ் கிடையாது, ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இதனுடைய டெப்த் அதிகமாக இருக்கும், புரிஞ்சு படிக்கணும். ஒரு MBBSஐ வந்து பார்ட் டைமில் படித்து பாஸ் பண்ண முடியாது, மேம்போக்காக படித்து பாஸ் பண்ண முடியாது, புரிஞ்சு படிக்கணும். ஏதாவது மனித உயிர், மனித ஆரோக்கியம் முழுக்க முழுக்க சம்மந்தப்பட்ட விஷயம் MBBS, மருத்துவ படிப்புகள், அது ஹோமியோவாக இருக்கலாம் அல்லது ஆயுர்வேதா, சித்தா, அலோபதி, யுனானி, எது வேணாலும் இருக்கலாம். பட் எந்த துறையை போனாலும் அதில் வந்து அது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி தான் தொழில்துறையினுடைய, நிறுவனங்களுடைய, அரசாங்கத்தினுடைய கம்ப்ளீட் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், இதில் வந்து வரி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் அல்லது தணிக்கை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், கம்ப்ளீட் எல்லா டொமைன்ஸும், ஃபினான்ஸு, அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டு, டாக்ஸேஷன்ஸ்னு சொல்லி, காஸ்ட் கண்ட்ரோல், எல்லாமே வந்து இவங்க கையில் தான் இருக்குது. அதனால் மிகப்பெரிய பொறுப்புக்களை வந்து தன்னகத்தே கொண்டவர்கள், இவங்களுக்கு வந்து பெரிய பொறுப்புகள் இருக்குது. இவங்க வந்து ஒரு நிறுவனத்தை தாங்குறவங்க, ஒரு தேசத்தை தாங்குறவங்க, ஒரு வங்கினா அந்த வங்கியை வந்து பிரான்ச் மேனேஜர் லெவலில் இருக்கிறவங்கன்னா அந்த பிரான்ச்சை தாங்குறவங்க, அதுவே ஒரு சிஓஸ் எம்டிஆர் லெவலில் இருக்காங்கன்னா, சேர்மனாக இருக்காங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த வங்கியினுடைய எத்தனை எல்லா பாரத்தையும் தாங்கக்கூடியவங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு படிப்பு, அற்புதமான ஒரு இன்டர்நேஷ்னல் கரிக்குலம் இது நம்மளுடைய மத்திய அரசாங்கம். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஸோ சிஏன்றது வந்து சாதாரணமே கிடையாது, அதே மாதிரி சிஏன்றது சாத்தியமே இல்லை அப்படின்னும் கிடையாது, சாத்தியமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒரு காலர் வந்துட்டு அவங்க நம்ம கனெக்ட் பண்ணலாம். வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். ஆ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுறீங்க? என் பேர் நவீன் கிருஷ்ணா சார், தேன்லேருந்து பீச்சர்லேருந்து பேசலாம். ஓகே, சரி. ஓகே சார், லைனில் இருக்காரு, உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் கேட்கலாம். ஓகே சார், ப்ளீஸ் சார் சொல்லுங்கள், உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள்.
சார் இப்ப 12th முடிச்சிருக்கேன் சார், அடுத்து ஏசிசிஏ படிக்கலாம்னு ஐடியா இருக்கு. ஓகே, நம்மளுடைய ICAI நியூ டெல்லி நிறுவனம் வழங்கக்கூடிய நம்மளுடைய சிஏ படிப்பு வந்து நீங்க இந்தியாவில் நீங்க ஓனா பிராக்டிஸ் பண்றதுக்கு உதவும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஏசிசிஏ மட்டும் பண்ணீங்கன்னா இந்தியாவில் நீங்கள் ஓன் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, நீங்கள் வந்து ஜாப்ஸுக்கு மட்டும்தான் போக முடியும். ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ நம்மளுடைய சிஏ எடுத்து படிக்கிறது தான் எங்களுடைய சஜஷன். ஸோ நீங்கள் வந்து சிஏ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஏசிசிஏல அதில் பேசிக் டிப்ளமோ அட்வான்ஸ்டு டிப்ளமோ அண்ட் ப்ரொஃபஷனல் லெவல்னு மூணு லெவல் இருக்குது. அதில் ப்ரொஃபஷனல் லெவல்னு சொல்லக்கூடிய ஃபைனல் லெவலில் 5 பேப்பர் கிளியர் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து ஏசிசிஏ டிகிரியும் கிடச்சிரும். ஸோ சிஏ பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஒரு 5 பேப்பர் எழுதி நீங்கள் ஏசிசிஏ ஆகிக்கிங்க. அது 181 நாடுகளை ரெக்கக்னைஸ்டு. ஸோ நம்மளுடைய சிஏ உலகம் முழுக்க வேலைக்கு போகிறதுக்கு ரெக்கக்னைஸ்டு. இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். ஸோ கண்டிப்பாக அவருடைய சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிஏவா ஏசிசிஏவான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ சிஏ தான் அப்படின்ற மாதிரி சிஏ மூலம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏசிசிஏன்னு நீங்கள் சிஏ கரிக்குலமில் வந்து இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்குது, இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஆனால் ஏசிசிஏல இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கிடையாது. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். ஆமாம், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் இருக்கு. ஓகே சார். ஸோ இன்னொரு காலர் லைன்ல வந்துட்டாங்க, நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். ஆ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என்னோட பேர் மைதீன், திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க மைதீன். 12th முடிச்சிட்டீங்களா? இல்ல, என் பையன் 12th முடிச்சிருக்கான். ஓகே, பயாலஜி எடுத்திருக்கான் சார். ஓகே. சிஏ பண்ணணுமா பண்ணலாமா எப்படி? தாராளமா. சிஏ வந்து டிகிரிக்கு ஈக்குவல் ஆகுமா? அதை வச்சு நம்ம அருமையான கேள்வி. உங்களுக்கு இந்த கேள்விக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன் NMC சார்பாக. நீங்க இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும். முதல்ல உங்களுடைய கேள்விக்கு பதில், பயோமேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்டனி, இந்த மாதிரி எந்த பிரிவாக இருந்தாலும் பரவாயில்ல, வெக்கேஷனல் குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, பிளஸ் டூவில் எந்த குரூப்பாக இருந்தாலும் எந்த ஒரு மாணவரும் சிஏ ஃபவுண்டேஷன், சிஎம்ஏ ஃபவுண்டேஷன், சிஎஸ் ஃபவுண்டேஷன் லெவலில் ஜாயின் பண்ணி படிக்கலாம், வெற்றி பெறலாம். நம்பர் டூ, இது வந்து சிஏ சிஎம்ஏ சிஎஸ் என்பது ஒரு MBBS மாதிரி, என்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் மாதிரி, லா மாதிரி தொழில் படிப்பு, மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய முதுகலை பட்ட படிப்பு, போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரொஃபஷனல் கோர்சஸ், உலகம் முழுக்க அங்கீகரிக்கப்பட்ட படிப்பு. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னா மத்திய அரசாங்கத்தினுடைய UPSC, SSC அது மாதிரி, மாநில அரசாங்கங்கள் உதாரணத்துக்கு TNPSC, Group 1, Group 2 அந்த மாதிரி எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த சிஏ சிஎம்ஏ சிஎஸ் படிப்புகள் தகுதியானவை. ஓகே சார். ஸோ கண்டிப்பாக அவருடைய சந்தேகம் வந்து தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற மாணவனுடைய ஒரு ஃபீட்பேக் ஒன்று வந்து அந்த வீடியோ தொகுப்பு நம்மகிட்ட இருக்குது, நம்ம பார்க்கலாம். Hi everyone, I completed my graduation in commerce and I joined NMC in the year 17-18. CMA joined பண்ணேன் NMC ல, both group 1 and group 2 first attempt clear பண்ணேன். And it is because of the full support which NMC faculty and the administrative head gave us. நாங்கள் இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ண முடியுதுன்னா அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அதுக்கான சர்க்கம்ஸ்டன்ஸை இவங்க ஏற்படுத்தி கொடுத்தது தான். யூ ஹாவ் பெஸ்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஹியர், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, எல்லா ஃபெசிலிட்டியும் NMC-ல இருக்குது. நம்ம படிக்கிறதுக்கான எல்லா சூழ்நிலைகளும் இவங்க வந்து அமைச்சு தராங்க. ஸோ இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு ஸ்டடி ஹியர் அண்ட் டு அச்சீவ் யுவர் கோல். ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் NMC அண்ட் இஃப் யூ வாண்ட் அச்சீவ் யுவர் கோல், ப்ளீஸ் ஜாயின் NMC அண்ட் அச்சீவ் யுவர் கோல்ஸ். ஓகே. ஸோ வந்துட்டு நம்ம அந்த ஃபீட்பேக் பார்த்தோம். அதாவது ஒரு மாணவனுக்கு வந்து படிப்பை தாண்டி அவன் படிக்கிறதுக்கான சூழல் வந்து கரெக்டாக அமையணும், அவனுக்கு அப்போ தான் அந்த கரெக்டான ஒரு மைண்ட் செட் வரும். அது வந்து NMC-ல வந்து கரெக்டாக கொடுக்கப்படுது அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு காலர் லைனில் வந்தாங்க, நம்ம பேசலாம் அவர்கிட்ட. வணக்கம். ஆ வணக்கம் சார். ஆ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் ஹர்ஷன், காயல்பட்டத்துலேருந்து பேசுகிறேன். ஹர்ஷன், ஓகே. என்ன 12th படிச்சுட்டு முடிச்சிட்டிங்களா? ஆமாம். ஓகே. ஸோ சிஏ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்தியாவில வந்து இதுவரை அதிகமான விகிதத்தில் தேர்ச்சி பெறுறவங்க பிளஸ் டூ முடிச்ச உடனே சிஏ சிஎம்ஏ சிஎஸ் படிப்புகளில் சேர்றவங்க தான் அதிகமான பெர்சன்டேஜ்ல பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிராக்டிக்கலா
ஸோ இப்போ நீங்கள் இந்த பதிலிருந்து முடிவு பண்ணிக்கிறலாம் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி. ஓகே, ஸோ ஸோ பர்சன்டேஜ் விதமாகவே சொல்லியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப்புக்காக எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, 100 பேர் சிஏ உருவாகிறாங்கன்னா அதில் 70-80% பேர் +2 முடிச்சுட்டு வரவங்க. இப்போ சிஏசிஎம்எஸ் அப்படின்னு பல படிப்புகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த படிப்புகள் வந்து என்னென்ன லெவல்ஸ் இருக்கு சார், நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. 12th முடிச்சுட்டு ஓகே எப்படி என்னென்னலாம் இருக்கு, என்னெல்லாம் தாண்டி நான் இந்த கடலை கடக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள் என்ன லெவல்ஸ்லாம் இருக்கு சார் சிஏல? சிஏசிஎம்ஏசிஎஸ் மூணுலேயுமே வந்து ஃபவுண்டேஷனுங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல். இது வந்து +2 பாஸ் பண்ண யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். இதுக்கு என்ட்ரன்ஸ் கிடையாது. இப்போ நீட்டு ஐஐடி ஜேஇ மாதிரியெல்லாம் என்ட்ரன்ஸ் கிடையாது, நேரடியாக பாடத்தில் ஜாயின் பண்ணிடலாம், கோர்ஸில் ஜாயின் பண்ணிடலாம். சிஏ ஃபவுண்டேஷன், சிஎம்ஏ ஃபவுண்டேஷன், சிஎஸ் ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷன் லெவலில் 3 கோர்சஸ்லேயுமே 4 பேப்பர் இருக்குது. இதை பாஸ் பண்ணவங்க அடுத்த லெவல் இன்டர்மீடியட்னு சொல்லுவாங்க. சிஏ இன்டர்மீடியட், சிஎம்ஏ இன்டர்மீடியட், சிஎஸ்ல வந்து இன்டர்மீடியட்டை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, அதுவும் இன்டர் தான். ஸோ அதுலேயும் வந்து இந்த 3 கோர்சஸ்லேயுமே இன்டர்மீடியட் லெவலில் Group 1 4 பேப்பர், Group 2 4 பேப்பர், 8 பேப்பர் இருக்குது. ஸோ இதில் கிளியர் பண்ணுறவங்க அதுக்கடுத்து ஃபைனலுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. சிஏசிஎம்ஏல ஃபைனலில் Group 1 Group 2 ரெண்டு குரூப் இருக்குது, 4-4 8 பேப்பர் இருக்குது. சிஎஸ்ல மட்டும் 9 பேப்பர், அதில் Group 1 Group 2 Group 3 Module 1 Module 2 Module 3 சொல்லுவாங்க. ஸோ 9 பேப்பர் இருக்குது. இதுதான் இதில் இருக்கிற லெவல். இதில் இன்டர் லெவலில் இதில் வந்து முடிக்கிறவங்க எல்லாருக்குமே 3 வருஷம் நேரடியான களப்பயிற்சி இருக்குது. ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. சிஏல ஆர்டிகல்ஷிப்னு சொல்லுவாங்க, சிஎம்ஏல ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் சொல்லுவாங்க, சிஎஸ்ல மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே தேர்ச்சி பெற்ற ஒரு சிஏ சிஎம்ஏ சிஎஸ் கிட்டையும் இவங்க பயிற்சிக்கு போவாங்க. சிஏ வந்து கம்பல்சரி, சிஏ மாணவர்கள் வந்து ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆடிட்டர் கிட்ட தான் அங்கே இங்கே ஜாயின் பண்ணி ஆகணும், வேறு எங்கேயும் போக முடியாது. பட் சிஎம்ஏ சிஎஸ்க்கு வந்து ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு காஸ்ட் ஆடிட்டர் ஒரு சிஎம்ஏ கிட்டேயும் போகலாம், ஒரு கம்பெனி செக்ரட்டரிக்கிட்டேயும் போகலாம், அல்லது இண்டஸ்ட்ரியிலையும் போகலாம் அவங்க. ஸோ அவங்களுக்கு அரசாங்கத்தில் அவங்களுக்கான ஆர்டிகல்ஷிப் இருக்குது, தனியார் துறையில் நிறைய இருக்குது, இதெல்லாம் வெப்சைட்டில் கிளியராக கொடுக்கப்பட்டிருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ப்ராசஸ். இந்த ஆர்டிகல்ஷிப் அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஃபைனல் லெவல் வரும். இப்போ சிஏனா 3 வருஷம் ட்ரைனிங்கில் 2.5 வருஷம் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் முடித்த உடனே ஃபைனல் அப்பியர் ஆகலாம். சிஎம்ஏல வந்து அவங்களுக்கு 6 மாதம் ட்ரைனிங், அவங்களுக்கும் 3 வருஷம் தான் ட்ரைனிங், ஆனால் ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் அவங்க ட்ரைனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ஃபைனலுக்கு எலிஜிபிள் ஆயிடுவாங்க. அதே மாதிரி சிஎஸ்ல வந்து ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல் லெவல்னு போகலாம், அல்லது இன்டர் முடிச்சிட்டும் ட்ரைனிங் பண்ணலாம். ஸோ அதில் வந்து இன்டர் பண்ணிக்கிட்டேவும் பண்ணலாம். இன்டர் பண்ணிக்கிட்டேன்னா 3 இயர்ஸ், இன்டர் முடித்த பிறகு 2 வருஷம், ஃபைனல் அதில் ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம் முடித்த பிறகு 1 வருஷம். ஸோ இந்த மாதிரி அதில் வேரியஸ் லெவல்ஸ் இருக்குது. ஸோ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிறலாம். இதுதான் இந்த 3 படிப்புகளில் இருக்கிறது. ஒரு சராசரி மாணவர் இதில் வந்து குறைஞ்சது ஒரு 10 மணி நேரம் இதில் வந்து ஒதுக்கி படித்தாங்கன்னா ஒரே அட்டெம்ப்டில் முழு நேரமாக படிக்கணும், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி இருக்கக்கூடாது, இதிலையே வந்து கவனம் இருக்கணும். சோசியல் மீடியாவை குறைச்சிக்கிறணும் இல்லை அவாய்ட் பண்ணணும். ஆல் இண்டியா ரேங்க் இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய, அகில இந்திய லெவலில் நம்பர் 1 வந்திருக்கக்கூடிய, நம்பர் 2 வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அத்தனை பேருமே வாட்ஸ்அப் கூட இல்லாதவங்க, ஃபேஸ்புக் கூட இல்லாதவங்க. ஓகே, ஸோ டெடிக்கேட்டடாக ஒரு கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு கிடையாது, வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டு கிடையாது. ஸோ அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு இது வந்து அற்புதமான தொழில் படிப்பு, சாதிக்க வேண்டியது உலக அளவில் இருக்குது இந்த தொழிலில், இந்த படிப்புகளில். இதை முடித்தவங்க இந்தியாவிலையும் சரி, நம்ம தமிழகத்துக்குள்ளேயும் இருக்கலாம், இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், கல்ஃப் கண்ட்ரீஸில் எங்கே வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், வேலைக்கு உலகம் முழுக்க எங்கே வேணாலும் போகலாம். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முழுமூச்சாக அதை வந்து இறங்கி படிச்சு இறங்கி படித்தாகணும். இது தொழில் படிப்பு, ப்ரொஃபஷனல் கோர்ஸுங்கிறத மைண்டில் வச்சுட்டு படிக்கணும். ஓகே சார், இதுதான் இருக்கிற விஷயம். ஒரு காலர் லைனில் வந்துட்டாங்க, விட நம்ம பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் சங்கர் கிருஷ்ணா சார். சங்கர், சொல்லுங்கள். ஓகே, ஸ்ரீரங்கத்துலேருந்து பேசுகிறேன் சார். ஸ்ரீரங்கத்துலேருந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் சந்தேகத்தை சார். என்னோட பையன் வந்து பிஇ சிவில் முடிச்சிருக்கான் சார். ஓகே. இப்போ வந்து எம்பிஏ சேர்ந்திருக்கான் சார், ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டான் சார். ஓகே. முடிச்சு இப்போ செகண்ட் இயர் இப்போ கால் எடுத்து வைக்கிறான் சார். ஓகே. இது வந்து ஃபினான்ஸ் எடுத்திருக்கான் சார் இப்போ. ஓகே ஓகே. இப்போ ஃபினான்ஸ் எடுத்து படிச்சிருக்கா சார். இப்போ நமக்கு நான் நம்ம துறை சம்பந்தம், அவன் துறை சம்பந்தப்பட்ட ஃபினான்ஸ் துறை சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன ஆன்லைன் கோர்ஸ் இல்லை நம்ம காலேஜிலாச்சு மெயின் கோர்ஸ் படித்தோம்னாக்கா அவனுக்கு ஃபியூச்சருக்கு டெவலப் ஆகிறதுக்கு எனக்கு அட்வைஸ் சார். உங்களுடைய பையன் முதல்ல பேசிக்கலி ஒரு என்ஜினியர் இல்லைங்களா? ஆமாம் சார். அதுக்கு பிறகு அவர் எம்பிஏ இப்போ ஃபினான்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு, ரைட்? ஆமாம் சார். ஓகே, இந்த படிப்புகள் போதுமானது. இதை தாண்டி அவர் போகணும் அப்படின்னா சிஎம்ஏன்னு இருக்குது, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி, வந்து வெரி 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 க்ளோஸ்லி ரிலேட்டட் டு என்ஜினியரிங் கோர்சஸ்.
சிஎம்ஏ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சிங்கிறது என்ஜினியரிங் மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான படிப்பு. அவங்களுடைய சப்ஜெக்ட் ஓரியன்ட், அவங்க வந்து ட்ரிபிள்இ எடுத்துருக்கலாம், மெக்கானிக்கல் எடுத்துருக்கலாம், சாஃப்ட்வேர் எடுத்துருக்கலாம், என்ன மேஜர் வேணாலும் எடுத்துருக்கலாம். பட் சிஎம்ஏங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு என்ஜினியரிங் வித் சிஎம்ஏன்னு இருந்தால் அவங்களுக்கு ஆரம்ப ஊதியம் நம்ம நாட்டிலேயே குறைஞ்சபட்சம் மாதம் 1.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஊதியம் வேறு உங்களுக்கு எந்த ஒரு படிப்புகளுக்கும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்குங்க, இது ஒரு வாய்ப்பு. நெக்ஸ்ட்டு எம்பிஏ முடித்த பிறகு இக்ஃபைன்னு சொல்லக்கூடிய, அதாவது சார்ட்டட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டன்சி போகலாம். அது அமெரிக்காவில் இக்ஃபால பண்ணலாம், நம்ம இந்தியாவில் இக்ஃபை இருக்குது, சிசிஎஃப்ஏ இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்கள் பையனுக்கு தெரியும், அவர் அந்த நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்கள். அந்த மாதிரி போகலாம், அவருக்கு விருப்பம் எது அப்படின்னு பார்த்துக்க சொல்லுங்கள். பேசிக்கலி என்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு சிஎம்ஏ இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். தேங்க்யூ. ஓகே, ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கூட வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். எங்களுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் பல வருஷங்களாக இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டைரெக்டாக சிஎம்ஏ இன்டரில் வந்து ரெண்டு குரூப்பும் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ ரொம்ப பெரிய ஊதியங்களுக்கு அவங்க பணியில் இருக்காங்க. ட்ரைனிங்லேயே மாதம் 25,000 வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ முழுமுச்சாக படிக்கிறது தான் விஷயம், எப்போ படிக்கிறோன்றது விஷயம். ஆமாம், அவங்களுக்கு ரொம்ப பொருத்தம். இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு சிஎம்ஏ இன்டரில் ரெண்டு பேப்பர் எக்ஸாம்ஷன் இருக்குது. ஓகே, குரூப் 1ல் ஒரு பேப்பர் இருக்குது, குரூப் 2ல் ஒரு பேப்பர், ரெண்டு பேப்பர் எக்ஸாம்ஷன், 6 பேப்பர் கிளியர் பண்ணா போதும். ஓகே சார், ஓகே சார். சோ இப்போ இன்னொரு ஸ்டூடண்ட், நம்ம மாணவர் வந்துட்டு நேஷனல் மேனேஜ்மென்ட் காலேஜ்ல இருந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்க காத்துக்கிறாரு, அவர்ட்ட நம்ம பேசலாம், பார்க்கலாம். மை நேம் இஸ் எஸ்வி பிரித்விராஜ். ஐ கம்ப்ளீட்டட் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் சிஎம்ஏ இன்டர் இன் என்எம்சி காலேஜ். என்எம்சி காலேஜ் இஸ் தி பெஸ்ட் இன்ஸ்டிட்யூட் ஃபார் பர்சூவிங் சிஎஸ்சிஎம்ஏ சிஎஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி பெஸ்ட் குவாலிட்டி ஸ்டாஃப்ஸ். வேர் தே ஆர் மோட்டிவேட்டட் அஸ் வெரி பியூட்டிஃபுல்லி அண்ட் மேக் அஸ் டு லேர்ன் சம் திங்ஸ் ஆர் வெரி கிரேட்ஃபுல்லி. So NMC is the best to pursue CMS, CSCMS, yes. Thanks to NMC to give a great opportunity to us. ஸோ ரொம்ப ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது எல்லா ஸ்டூடெண்ட் பார்க்க பேசுகிறது பார்க்கும் போதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸோடு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூழல் அமைச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதாவது முழு நேர எல்லா பாடங்களுக்கும் சிஏ சிஎம்ஏ சிஎஸ்ல ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர் லெவலில் எல்லா பேப்பர்ஸுக்குமான குவாலிஃபைடு, செமி குவாலிஃபைடு, வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சிங் பேக்ரவுண்ட் இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் 1. இவங்க வந்து முழு நேரமாக காலையில் 9:00 AM மாலை 4 மணி வரைக்கும் காலேஜில் கல்லூரியில் டெஸ்க் டு டெஸ்க் ஒவ்வொரு கிளாஸ்லையும் அந்தந்த சப்ஜெக்டை டீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஹாஸ்டல்னு போனால் அங்கே வந்து 4 hours ஈவினிங் ஒரு 2 hours, நைட்டு ஆஃப்டர் டின்னர் ஒரு 2 hours, 4 hours வந்து மாண்டேட்ரி ஸ்டடி அவர் இருக்குது. அங்கேயும் வந்து அந்த சப்ஜெக்ட் வைஸ் அவங்களுக்கு ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்பப்போ அப்பப்போ டெய்லி ஹோம்ஒர்க் இருக்கும், ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும், அப்படி தான் இதை படிக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு குருகுலத்தில் படிக்கிறது மாதிரியான தொழில் படிப்பு. இதில் வந்து பணிவு ரொம்ப முக்கியம், அக்கறை ரொம்ப முக்கியம், பொறுப்புணர்ச்சி முக்கியம், ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கணும், இந்த 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 படிப்புகளுக்கு வந்து கட்டாயமாக வேணும். ஏன்னா அவங்களுக்கு அடுத்து அவங்களுடைய பொசிஷன் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து அந்த லெவலில் இருக்கும். ஸோ அதுக்காக அதெல்லாம் என்னெல்லாம் தேவையோ அதற்கான பேக்ரவுண்ட் ட்ரெயினப் வந்து நாங்கள் என்எம்சியில் கொடுத்துட்ருக்கோம். இது போக அவங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு இப்போ வந்து லாங்குவேஜ் எல்லாம் சிஏல வந்தாச்சு. ஸோ கிராமர் 40 மார்க் இருக்குது 2வது பேப்பரில். ஸோ அதுக்கான இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்ஸு, அது பிஸ்னஸ் மேத்ஸுக்கு அதுக்கான ப்ரொஃபஸர்ஸு, இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ். இது போக அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி தொழில்துறையில் 30 வருஷம் 35 வருஷம் அனுபவம் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு பழுத்த சிஏ சிஎம்ஏ சிஎஸ்களையெல்லாம் நாங்கள் மாதம் ஒரு முறை எங்ககிட்ட எங்களுடைய கல்லூரிக்கு அழைச்சிட்டு வந்து எங்களுடைய ஃபவுண்டேஷன் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு வந்து கெஸ்ட் லெக்சர் கொடுத்து கம்ப்ளீட் மோட்டிவேஷன் கொடுத்து இன்றைக்கி உலகம் முழுக்க தொழில்துறையில் வங்கித்துறையில் எல்லா துறையிலையுமே என்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் நடக்குது, எப்படி போயிட்டுருக்கு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் புது புது வேலை வாய்ப்புகள், சுய தொழில் வாய்ப்புகள் இந்த சிஎஸ்சிஎம்ஏ சிஎஸ் படிப்பு படித்தவங்களுக்காக உருவாகிக்கிட்டு இருக்குது. டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன், ஐஎஃப்ஆர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட், இது போக பிஸ்னஸ் ஃபினான்ஸு, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், காட் அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு வந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்டது, நம்ம ஜிஎஸ்டிக்கே ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் இருக்குது. சிஏ முடித்தவங்களுக்கு சிஏ நிறுவனம் 22 விதமான ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட் டிப்ளமோ கோர்சஸ். அதே மாதிரி சிஎம்ஏசிஎஸ் நிறுவனங்களும் ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது.
ஸ்பெஷலைசேஷன் ஏரியா இருக்குது. நம்ம தமிழக மாணவர்கள் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திக்கணும், புகுந்து விளையாடணும், அவங்களுக்கு வந்து வானமே எல்லை சாதிக்கிறதுக்கு இந்தியாவில் தேசிய அளவுலையும் சரி உலக அளவுலையும் சாதிக்கலாம். சார், இப்போ வந்து சிஏ அப்படின்றது வந்து எப்படி படிக்கணும், அதுக்கு என்ன லெவல்ஸ் அதெல்லாம் நீங்கள் பேசுனீங்க. இப்போ வந்து ஆனால் பரவாயில்ல ஒரு பேச்சு இருக்கே சார், அதாவது சிஏ படிக்கிறதுக்கு வந்து தேர்ச்சி விதம் ரொம்ப ரொம்ப குறைவு, அதுக்கு வந்து பர்சன்டேஜ் பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப அது பாஸ் ஆகதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பேசுகிறாங்களே, அது உண்மையா சார்? அது இல்லை, அது தவறான கருத்து. என்ன நிறுவனங்கள், சிஏ நிறுவனம், சிஎம்ஏ நிறுவனம், சிஎஸ் நிறுவனங்கள், அதாவது மத்திய அரசாங்கம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தர வரிசை பிரிவு வச்சுருக்கு. இப்போது நேற்று இன்றைக்கி நியூஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஐஏஎஸ்க்கான ரிசல்ட் வந்திருக்கு, அதில் ஒரு 738 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, செலக்ட் ஆகியிருக்காங்க ஐஏஎஸ்க்கு. ஆனால் நமக்கு வருஷத்துக்கு வந்து அவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர்லேருந்து 1200 பேர் வரைக்கும் தேவை, குறைஞ்சது 1000 பேர் தேவை நமக்கு வருஷத்துக்கு. நம்ம இந்தியாவினுடைய இதுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஐஏஎஸ் கேடர் மட்டும், ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் எல்லாம் கிடையாது, ஐஏஎஸ் மட்டுமே வந்து 1000 பேர் குறைஞ்சபட்சம் வேணும், 1000 பேர்லேருந்து 1100 பேர் அந்த மாதிரி தேவை. இப்போ 738 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தேவைங்கிறதுக்காக மீதி இருக்கக்கூடிய இன்னொரு நமக்கு ஒரு 260 பேர், 270 பேரை வந்து சும்மா எடுக்க முடியுமா? முடியாது. அவங்க வந்து மெரிட் லெவலில் அடுத்த லெவலுக்கு போகிறாங்க, ஐஎஃப்எஸ்ஐ ஐபிஎஸ் அந்த மாதிரி ஐஆர்எஸ் அந்த மாதிரி லெவலுக்கு போகிறாங்க. ஸோ ஒரு தரம் வச்சுருக்காங்க, யூபிஎஸ்சிலையும் சரி நம்மளுடைய சிஏ நிறுவனங்களும் சரி, அந்த இடத்துக்கு கம்ப்ளீட்டாக அந்த இடத்தினுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன, அந்த தேவைகள் என்ன, அதற்கான அந்த தரம் வந்து அந்த மாணவர்கிட்ட இருக்கான்னு பார்க்குறாங்க. இது தப்பு கிடையாது. நம்ம தங்கம் வாங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம தங்கமானு சொல்லி சோதனை பண்ணி தான் நம்ம தங்கத்தை வாங்குகிறோம், அதுக்கான காசை கொடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு லெவல் இருக்குது, ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு மதிப்பீடு இருக்குது. அதே மாதிரி தான் தொழில் படிப்புகள்லையும் அதே மாதிரி தான். ஸோ எல்லாரையுமே வந்து எல்லாத்துலேயும் நம்ம இது பண்ணிட முடியாது. ஸோ இது வந்து தவறான கருத்து. ரொம்ப ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட சிஏ பாஸ் பண்ணலாம், முழு மூச்சா அதையே முழு நேரமாக எடுத்து படித்தாங்கன்னா நிச்சயமாக பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணியிருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப பெரிய லெவலில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இது வந்து மெத்தனமாக இருக்கிற மாணவர்கள் கொஞ்சம் அதாவது உள்வாங்கி படிக்கணும், குருட்டு மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ண முடியாது, மேம்போக்காக நுனிப்புல் மேஞ்சி படிக்க முடியாது, பாஸ் பண்ண முடியாது. அதை புரிஞ்சு படிக்கணும், கான்செப்ட் புரியணும். இது தொழில் படிப்பு, நாளைக்கு வந்து ஒரு நிறுவனத்துக்கு வழி நடத்தணும், அரசாங்கத்துக்கு போனால் அங்கே துறைகளில் வழி நடத்தணும், அங்கே வந்து பிரதம மந்திரியிலிருந்து நிதியமைச்சர் வரைக்கும் அவங்களுக்கே வந்து நம்ம அட்வைஸ் சொல்லணும், ஃபினான்ஷியல் அட்வைஸ் சொல்லணும். இப்படி பெரிய விஷயங்கள், பொறுப்புகள் இருக்குது இவங்களுக்கு. அதனால் ஏனோதானோன்னு சொல்லி எதையாவது எழுதி வச்சு பேப்பர்ஸை நிறைச்சிட்டோம்னா இதில் பாஸ் மார்க் கிடைக்காது. டு தி பாயிண்ட் இருக்கணும், கரெக்டாக கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், கரெக்டாக புரிஞ்சு படிச்சிருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ கரெக்டாக தகுதியாக வந்து யார் எழுதியிருந்தாலும் சரி, ஒவ்வொரு பேப்பர்லேயும் 40 மதிப்பெண், அக்ரிகேட் வந்து 50% எடுத்திருந்தால் யாராக இருந்தாலும் சரி இதில் வந்து ஒரு சிஏ ஆகலாம், சிஎம்ஏ ஆகலாம், சிஎஸ் ஆகலாம். இதுதான் உண்மை. யாருக்கு அது இல்லையோ அவங்க வந்து அந்த தேவையை அவங்க நிறைவேற்றலாம். இன்ஸ்டியூட் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னா அவருக்குன்னு குவாலிட்டிஸ் இருக்குது. டோட்டல் கரிக்குலம் 2000 மார்க் சிலபஸ் அது, அந்த 2000 மார்க்கில் 1000 மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு, அதாவது 50% நாலேஜ் வந்து அந்த பாடத்தில் இருக்கணும். அந்த மூணு கோர்ஸ்லையுமே அதுதான். இது எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது. இப்போ 2000 வந்து 1900 எடுக்கணும், 1800 எடுக்கணும், 1500 எடுக்கணும்னா சொல்லலாம். 2000 மார்க்குக்கு 1000 மதிப்பெண்கள் எடுத்தால் போதும், ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபைனல் மூணு லெவலில் 20 பேப்பருக்கு 2000 மதிப்பெண்களுக்கு 1000 எடுத்தால் போதும். அப்போ 50% தான் எதிர்பார்க்குறாங்க. இது வந்து எம்காம் எம்எஸ்சி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் யூனிவர்சிட்டி கோர்சஸில் 50% எடுத்தால் தான் பாஸ்ன்னு வச்சுருக்காங்க. இதில் என்ன பெரிய தவறு இருக்குது, இது என்ன கஷ்டம் இருக்குது, மாணவர்கள் உணர்ந்து படிக்கணும். ஓகே, ஸோ அது வந்து இப்போ இது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னா, இந்த நரி கதை மாதிரி தான் இருக்கு. அந்த திராட்சை வந்துட்டு அது புளிப்பாரு கிடைக்கலாம், அது புளிப்பாருக்குன்னு சொல்லி அதே தான் இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க நீங்க. ஓகே சார், இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, நம்ம பேசிடலாம். வணக்கம். ஹலோ. ஆ ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என்னோட பேர் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகே, சொல்லுங்க ஐஸ்வர்யா, உங்க சந்தேகம். ஹலோ ஐஸ்வர்யா, நீங்க பேசுங்க, உங்க சந்தேகம் என்ன? நான் வந்து சிஏ பண்ணலாம்னு இருக்கேன். பண்ணுங்க, வாழ்த்துக்கள். ஓகே, ஜூன்ல எக்ஸாம் எழுதிறதுக்கு பிளான் பண்ணிருக்கேன். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சா, எந்த லெவல்ல பண்ண போறீங்க? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு, அப்ளிகேஷன் ஃபார்மும் வாங்கிட்டேன். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், என்னன்னா நான் சிஏ கூட பிகாம் கம்பைன் பண்ணி பண்ணலாம்னு இருக்கேன். சரி, என்னோட சீனியர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. சரி, சிலாயும் வந்திருக்காங்க. சோ என்னோட ஒரு டவுட் என்னன்னா,
அந்த ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் நாலு பேப்பர் எழுதும்போதே நீங்கள் பிகாமுக்கு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இக்னோவில், இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில். ஸோ நீங்கள் வந்து வர்ற அடுத்த ஜூனில் நீங்கள் வந்து பிகாம் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் ப்ளஸ் பிகாமுக்கான நாலு பேப்பர், இந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் அட் அ டைம் நீங்கள் கொடுக்கலாம், ஜூன்லேயே கொடுக்கலாம். ஸோ அது மூலமாக உங்களுக்கு அந்த பிகாமுக்கான நாலு பேப்பர் கிளியர். நெக்ஸ்ட்டு எப்போ நீங்கள் சிஎம்ஏல இன்டர் கிளியர் பண்ணுறீங்களோ, குரூப் ஒன் குரூப் டூ நாலு நாலு எட்டு பேப்பர் பாஸ் பண்ண உடனே உங்களுக்கு இக்னோ வந்து பிகாம் டிகிரி அவார்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற பிகாம் சிஎம்ஏ இன்டர் பாஸ் பண்ண உடனே இந்த நாலு பேப்பர் கிளியர் பண்ணியிருக்கும் போதே உங்களுக்கு பிகாம் கிடச்சிருது. திரும்ப நீங்கள் ஆறு மாதம் மட்டும் ட்ரைனிங் பண்ணால் போதும், சிஎம்ஏ ஃபைனல் போயிடுவீங்க. டோட்டலாக ப்ளஸ் டூ முடித்த ஒரு மாணவி மூன்றரை வருஷத்தில் சிஎம்ஏவும் ஆயிடலாம், இடையிலேயே ஒரு பிகாம் இன்டெகிரேட்டடாகவும் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக டிகிரி வாங்கிடலாம். ஸோ சிஎம்ஏங்கிற பிஜி டிகிரி ப்ரொஃபஷனல் டிகிரியும் கிடைக்குது, ஒரு யூஜி டிகிரி பிகாமும் கிடைக்குது இன்டெகிரேட்டடாக, ரெண்டுமே அவங்க பண்ணலாம். ஓகே. ஸோ ஐஸ்வர்யாவுக்கு வந்து ஒரு கரெக்டான ரூட் மேப் போட்டு கொடுத்தாச்சு, நீங்கள் கரெக்டாக அதை பிடிச்சி போயிருங்க நம்புறோம். அடுத்த காலர் லைனில் வந்துட்டு அவங்க நம்ம பேசலாம். வணக்கம் சார், நான் யோகேஸ்வரி கோவில்பட்டியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் யோகேஸ்வரி. நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் பயோமேக்ஸ் குரூப் தான் சார் எடுத்தேன். ஓகே. ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றேன், விட அதிகமா பாஸ் பண்றாங்க சிஏல. அதே மாதிரி டிகிரியில் பிகாம் படித்தவங்களை விட பிஎஸ்சி எடுத்தவங்க தான் அதிகமாக பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ அதான் ட்ரெண்டு. அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபம் உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் நாலேஜ் ஏற்கனவே இருக்குது. ஸோ பிஸ்னஸ் மேத்ஸ் உங்களுக்கு இதில் ஒரு பேப்பர் இருக்குது. அடிஷ்னலாக நீங்கள் படிக்க போகிறது அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக் காமர்ஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. இங்கிலீஷ் அதில் இருக்கிறது ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க ஒன்றாவதுலேருந்து. ஸோ ரொம்ப கஷ்டமே கிடையாது. தமிழ் மீடியம்ங்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. தமிழ் மீடியம் தாய்மொழி மூலமாக படித்து வர்றவங்களுக்கு இதில் நிறைய பேர் ரொம்ப பெரிய லெவலில் இன்றைக்கி இருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். எங்களுடைய மற்ற விவரங்களுக்கு எங்களுடைய நம்பர், காலேஜ் நம்பருக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிறது கால் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. உங்கள் பேரண்ட்டோட எங்களுடைய என்எம்சி பெருந்துறையில் இருக்குது, நீங்கள் நேரில் வந்துடலாம். மதுரையிலேருந்து டைரக்ட் பஸ்ஸஸ் இருக்குது, நீங்கள் வந்துடலாம். தேங்க்யூ. ஓகே சார், ஓ ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. இப்போ வந்து இன்னொரு மாணவருடைய ஃபீட்பேக் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்லேருந்து அதை நம்ம பார்க்க போகிறோம், பார்க்கலாம். ஹாய், நான் ஜமுனா, நான் சேலம்லேருந்து வரேன். நான் இங்கே நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் படிக்கிறேன். நான் சிஏ ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். நான் டுவெல்த்தில் வந்து காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். இப்போ எல்லோரும் நினைக்கிறாங்க காமர்ஸ் எடுத்தால் தான் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. மேக்ஸ் பயோ மேக்ஸ் கம்ப்யூட்டர் எந்த குரூப் எடுத்தாலுமே இந்த குரூப் படிக்கலாம். ஏன்னா இங்கே ஸ்டார்டிங் வந்து பேசிக்லேருந்து சொல்லித்தராங்க. ஸோ நல்லா தான் சொல்லித்தராங்க. பேசிக் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டாலே நம்மளுக்கு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். அது இல்லாமல் இங்கே இன்னொரு இது என்ன நடக்குன்னா, டிகிரி படித்தா தான் இங்கே, டிகிரி படித்தா இங்கே வேல்யூ கிடையாது, டிகிரி படித்தவங்க இங்கே படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, டிகிரி படித்தவங்களுமே இங்கே வந்து படிக்கலாம். ஆனால் வந்து டிகிரி படிக்கிறத விட டுவெல்த்துலேருந்து நம்ம ஸ்டார்டிங் படித்தோம் நம்மளுக்கு டைம் சேவிங் ஆகும். ஏன்னா வந்து சிஏ பொறுத்த வரைக்கும் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ். ஸோ வந்து நம்ம டுவெல்த்துலேருந்து இங்கே நேராக ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் டக்குன்னு முடிச்சுக்கலாம். இங்கே வந்து ஆர்டிகல்ஷிப்க்கு இவங்களே சிஏ ஆடிட்டர்ஸ்லாம் பார்த்து தராங்க, அதனால உங்கள் இதாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து நிறையா டெஸ்ட்டு, நிறைய மாதிரி மாடல் டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட் இந்த மாதிரி நிறையா கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த டெஸ்ட்டில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி டெய்லி வைக்கிற வீக்லி டெஸ்ட்டில் இது பண்ணாவே நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். அது இல்லாமல் இவங்க இப்போ வந்து ஒரு டெஸ்ட்டில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஓகே அவ்வளோதான் முடிஞ்சதா அப்படின்னு நம்ம ஃபீல் ஆகாமல் இந்த டெஸ்ட்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுட்டா போதும். அது இல்லாமல் டோன்ட் அஃப்ரைட் பி டு ஃபெயில், பி அஃப்ரைட் நாட் டு ட்ரை. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எக்ஸாம் நான் இப்போ வந்து பத்து மார்க் எடுக்கிறாங்கன்னா பத்து மார்க்குக்கு பத்து மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லலை, பத்துக்கு அஞ்சு எடுத்தால் போதும். அந்த
அஞ்சில் நம்ம ரிமைனிங் அஞ்சு நம்ம எங்கே லாக் ஆகிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் பார்த்தா போதும். அது இல்லாமல் ஐ நவர் லூஸ் ஐ வின் ஆர் லேர்ன். நான் ஒன்று வந்து வின் ஒன்று பாஸ் ஆகணும் அப்படி இல்லைனா நான் பாஸ் ஆகிறதுக்கு ஏன் ஃபெயில் ஆனால் அப்படின்னு அந்த ரீசன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னாவே போதும், அவன் கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். அது இல்லாமல் இங்கே வந்து எந்த இன்ஸ்டியூஷனுமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து அட்டாச்சே கிடையவே கிடையாது. இங்கே இந்த இன்ஸ்டியூஷனில் மட்டும்தான் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அட்டாச்சாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே வந்து ஸ்டடி ஹார்ஸ்னு சொல்லி கம்பல்சரி 4 hours ஸ்டடி ஹார்ஸ் வச்சிருக்காங்க. அந்த 4 hours ஸ்டடி ஹார்ஸ் நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தினாவே கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். அது இல்லாமல் ஹாஸ்டலில் வந்து ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ஒவ்வொரு இப்போ வந்து மேக்ஸ் ஸ்டட் படிக்கிறோம்னா மேக்ஸ் ஸ்டட்க்கு தனியாக ஒரு ஃபேக்கல்ட்டிஸ் வச்சிருக்காங்க. நம்ம டவுட் அப்படியே நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி டவுட் இல்லைனாலும் இங்கே வந்து படிச்சு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு உங்களுக்கு ப்ராப்ளம் ஏதாவது ஃபீவர் அந்த மாதிரி உங்களுக்கு லீவ் அந்த மாதிரி போட்டிங்கன்னா கூட இங்கே ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் லாக்கான போர்ஷன்ஸ் வந்து நடத்துகிறாங்க. நம்ம வந்து சிஎச் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூனிக்காக இருக்கு. நான் ஆக்சுவலாக நான் வந்து எல்லோரும் எடுக்கிற மாதிரி டிகிரி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சூஸ் பண்ணல. நான் சூஸ் பண்ணது வந்து என்னோட கரியர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சூஸ் பண்ணேன். ஸோ வந்து இங்கே வந்து வெறும் சிஏ மட்டும் கிடையாது, சிஎம்ஏ இருக்குது, தென் சிஎஸ் இருக்குது. ஸோ சூஸ் பண்ணுறீங்க கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஒரு ஃபீட்பேக்கை தாண்டி ஒரு அட்வைஸ் மாதிரியே மாடல்கள் கொடுத்துட்டாங்க. பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு ஃபீட்பேக் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஆமாம், நிச்சயமாக. இன்னொரு காலர் லைனில் வந்துட்டாங்க, அவங்களுடைய சந்தேகம் என்ன நம்ம கேட்டலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்கள் லைன் கனெக்ட் ஆகிடுச்சு, பேசுங்க. சார், நான் என்னோட மக வந்து இந்த வருஷம் பிளஸ் டூ படிக்கிறேன் சார். பிளஸ் டூ போக போறா. ஓகே. அவ வந்து இப்ப கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்கா, ஸ்கூல்லயே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இந்த இதுக்கு கிளாஸ் கோச்சிங் கிளாஸ் சிஏ இதுக்காக. ஓகே. சோ அந்த கிளாஸ் போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த வருஷம் தான் பிளஸ் டூ போறா. இப்ப இது என்ட்ரன்ஸ் எப்ப எழுதணும், இப்ப எங்க போய் அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும், நல்லது. அதாவது சில பள்ளிக்கூடங்களில் இன்டகிரேட்டடாக வாரத்துக்கு ஒரு நாள் விடுமுறை நாட்களில் சிஎஸ்சிபிடி, இதுக்கு முன்னாடி இப்போ சிஏ ஃபவுண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் தாராளமாக குழந்தைங்க படிக்கலாம். அது படிக்கிறது மூலமாக இப்போ இருக்கிற நியூ கரிக்குலம், இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் சிலபஸில் கூட வந்திருக்கக்கூடிய 11th 12th பொது சிலபஸுக்கும் சிஏ ஃபவுண்டேஷனுக்கும் நிறைய கோரிலேஷன் இருக்குது. ரெண்டு சிலபஸுமே வந்து இன்டர் ரிலேட்டட். தமிழக அரசாங்கம் மிஸ்டர் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையோடு சிஏ தேர்ட் குரூப் காமர்ஸ் குரூப் எடுத்து படிக்கிற மாணவர்கள், அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் காமர்ஸ் குரூப் எடுத்து படிக்கிற மாணவர்கள் அதை முடித்த உடனே நேரடியாக சிஏ படிப்பில் சேர்ந்து படித்து வெற்றி பெறுவதற்கு என்ன மாதிரியான ஒரு பாடத்திட்டம் தேவையோ அந்த மாதிரியான பாடத்திட்டத்தை வந்து இப்போ தமிழக அரசாங்கம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய பாராட்டுதலுக்குரிய காரியம் அது. இப்போ இவங்க குழந்தை இப்போ ஏற்கனவே வந்து அந்த இதில் அண்டர் கோயிங் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் டூ தேர்வு எழுதின உடனே அந்த ஹால் டிக்கெட் பேஸ் பண்ணியே இவங்க குழந்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அல்லது டெம்பரரியாக ஒரு ரிசல்ட் வரும், டெம்பரரி மார்க் ஷீட் கிடைக்கும், அதை வச்சும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் டூ முடித்த பிறகு தான் இவங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதுக்கான ப்ராசஸ் ஆன்லைன்லேயும் பண்ணலாம், அல்லது எங்ககிட்ட முழு நேரமாக வந்தும் படிக்கலாம். எப்படி விருப்பமோ அப்படி பண்ணிக்கலாம். அவங்க எங்களுடைய நம்பர்ஸுக்கு கேட்டாங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே சார், இப்போ வந்து என்எம்சியில் வந்து கரிக்குலம் சிஏவோட கரிக்குலமை தாண்டி என்ன மாதிரியான ஸ்பெஷலான ட்ரைனிங், என்ன மாதிரியான ஒரு கோர்ஸ் வந்து அதை இன்னும் மேம்படுத்துறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பெரும்பாலும் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கணுங்கிறதுக்காக சிஎம்ஏ நிறுவனம் நடத்தக்கூடிய சிஎம்ஏ கேட் சர்டிஃபிகேட் இன் அக்கௌண்டிங் டெக்னீஷியனுங்கிற கேட் கோர்ஸ் லெவல் 1 அது வந்து கொடுக்குறோம். அது கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஒரு 3-4 months பயிற்சி கொடுக்குறோம். இது மூலமாக அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸு, அப்புறமா அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் சம்மந்தப்பட்டது, அப்ளைடு லா, பிஸ்னஸ் லா, கார்ப்பரேட் லா சம்மந்தப்பட்டது படிச்சுக்கிறாங்க. ஸோ ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட ரிட்டர்ன்ஸ், இப்படி எல்லா பேசிக்ஸும் வந்து கேட்டில் வந்துடும். டோட்டலி ஒரு ஆடிட்டருக்கு பெஸ்ட் அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், ஒரு பேங்க்கில் கிளர்க்காக இருக்கலாம், அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து அது ரிலேட்டடாக ஒரு பெஸ்ட் அக்கௌண்டண்ட்டாக ஜாயின் பண்ணலாம். ஸோ கேட்டுக்கு வந்து கேட் சர்டிஃபிகேஷன் லெவல் 1 லெவல் 2 ரெண்டும் பாஸ் பண்ணவங்களுக்கு மத்திய அரசாங்க வேலையே இருக்குது, இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த லெவல் 1 நாங்கள் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் லெவல் 2 வந்து எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான், அசஸ்மெண்ட்டு தான். அப்புறமா இது போக இவங்களுக்கு வந்து பேசிக்காக கம்ப்யூட்டர் நாலேஜ் கட்டாயமாக வேணும். ஸோ எம்எஸ் ஆஃபீஸ், டேலி, எக்ஸல், டேலி ERP 9 லேட்டஸ்ட் வெர்ஷன், இது எல்லாமே எங்கள் கம்ப்யூட்டர் லேபில் எங்களுடைய ஃபவுண்டேஷன் இன்டர் லெவலில் இந்த 3 கோர்சஸ்லேயுமே கம்பல்சரி கொடுக்குறோம் நாங்கள். இது போக கம்யூனிகேஷன் ஸ்கில் பில்டப் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கட்டாயம் வேணும். ஏன் அப்படின்னா, ஒன்று ஹிந்தியில் எழுதலாம் இந்த தேர்வுகளை, அல்லது ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் எழுதலாம். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 2 தான், தமிழில் எழுத முடியாது. ஸோ ஏன்னா இது இன்டர்நேஷ்னல் கரிக்குலம், அதனால் உலகம் முழுக்க எங்கே வேணாலும் நாளைக்கு வேலைக்கு போகணும், அரசாங்கத்துக்கு போகணும்னா அவங்களுக்கு வந்து உலக பொதுமொழி மாதிரி இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் தான் இருக்குது, ஆங்கிலம் தான் இருக்குது. அதனால் வந்து கட்டாயமாக வந்து ஆங்கில அடிப்படை அறிவு, ப்ளஸ் 2 லெவல் இங்கிலீஷ் இருந்தால் போதும், ப்ளஸ் 2 லெவல் கிராமர் இருந்தால் போதும்,
ப்ளஸ் டூ லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கில அடிப்படை அறிவு போதுமானது. யார் வேணாலும் இதில் வந்து தமிழ் மீடியம் படித்தவங்க யார் வேணாலும் இதில் வந்து தேர்ச்சி பெறலாம். ஆனால் தமிழில் எழுத முடியாது இல்லையா? தமிழில் எழுத முடியாது, கிடையாது, அந்த ப்ராவிஷன்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து அவங்களுக்கு நாங்கள் இந்த கோர்ஸ் இல்லாமல், இந்த கரிக்குலம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு இந்த மாதிரியான கோச்சிங்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். இது போக அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் மாதிரி அழைச்சிட்டு போவோம், டூர்ஸ் அழைச்சிட்டு போவோம். முக்கியமாக வந்து நாங்கள் வெளியிருந்து வந்து தொழில்துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஃபீல்டில், இந்தியாவில், அப்ராடில் என்னென்னலாம் இருக்குது, ஸோ இது மாதிரியெல்லாம் நம்ம இது பண்ணுறோம். ஓகே சார், ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு காலர் லைனில் வந்துட்டாங்க, நம்ம பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேசலுங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? ஆமா, குட் ஆஃப்டர்நூன் மேம், சொல்லுங்க. ஆமா, இப்போ வந்து பையன் வந்து 12th சிபிஎஸ்சி சிலபஸ் படிக்கிறாங்க சார். அவனுக்கு வந்து சிஏ போகணும்னு ஆசை அவனுக்கு, 9th இருந்தே சரி காமர்ஸ் எடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லி காமர்ஸ் எடுத்துருக்கலாம். வெரி குட், வாழ்த்துக்கள். ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வந்துதான் ஈரோடு காலேஜ்ல போய் படிக்கணும்னு நான் நிறைய டிவில பாத்துருக்கேன். ஈரோடு மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல அங்க போய் படி, அப்ப எங்க அப்பா எல்லாம் ஆடிட்டு தான் சரி அங்க போய் படின்னு சொல்லலாம். அவன் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வந்துட்டான், ஹாஸ்டல்ல போய் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன், ரொம்ப செல்லாம ஒரே பையன். சரி, இப்ப வந்து அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் மூலமா அவன் வந்து இப்ப வர்றாங்க சென்னையில நிறைய, அது மூலமா நான் போய் நான் வந்து சிஏ போறேன், அதுல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அது மூலமா போறேன், எனக்கு ஒரு பயம், அது மூலமா வரும்போது அவன் ஏதாவது அஃபெக்ட் ஆவானோ, இல்ல ஏதாவது வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு, அப்புறம் எப்படி இது மூலமா நான் போன தப்பு அப்படிங்கிற மாதிரி ஃபியூச்சர்ல ஃபீல் பண்ணி இயர்ஸ் வந்து வேஸ்டா போயிடுமோங்கிற ஒரு பயம் வந்து இருக்கு சார். உங்களுடைய பயம் காலேஜ்ல படிக்கிறதுக்கும் இது மூலம் படிக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு இதுல வந்து நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியை நீங்க ஆரம்பத்திலிருந்தே பாத்துட்டு இருப்பீங்க. இது வந்து முழு நேரமா நீங்க படிக்கணும், முழு நேரமாக உங்கள் பையன் வந்து கட்டாயமாக இதை படிக்கணும். அப்போ தான் வந்து அந்த டைமுக்குள்ளே கரெக்டாக வந்து கோர்ஸ் முடிச்சுட்டு அவர் வந்து ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல், ஒரு சார்ட் அக்கௌண்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணவோ, அல்லது பெரிய பெரிய என்எம்சியில் ஜாயின் பண்ணவோ, அல்லது அரசாங்கத்தில் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் அந்த மாதிரி போகவோ முடியும். நெக்ஸ்ட்டு எப்பயுமே வந்து இப்போ நம்ம எவ்வளோ ஒரு இதாக இருந்தாலும் இராணுவத்தில் சேர்றோம் அப்படின்னா கம்பல்சரி அந்த ஒரு கடினமான அந்த இராணுவ பயிற்சிக்கு உட்பட்டே ஆகணும். இப்போ இராணுவ தளபதியெல்லாம் இன்றைக்கி இருக்காங்க அப்படின்னா, விமானப்படை தளபதி இருக்காங்கன்னா, எல்லாருமே கீழ் லெவலில் அவங்க எந்த மாதிரியான வசதியான ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருந்தாலும் கடுமையான பயிற்சிக்கு உட்பட்டு வேர்வை சிந்தி அதுக்கு பிறகு தான் அந்த லெவலில் அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஐஏஎஸ் ஆகணும்னா கூட தூக்கம், சாப்பாடு, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, ஐபிஎல் கிரிக்கெட்னு சொல்லி தியாகம் பண்ணிட்டு தான் ஐஏஎஸ் ஆகிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பயிற்சி காலத்தில் மனோரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு மாணவரை வந்து ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஷனலாக தகுதியாக்கும். எங்ககிட்ட வந்து நீங்கள் பயப்படுறது மாதிரி எதுவும் இல்லை, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் ஃபுட் வெரைட்டிஸ் இருக்குது, அருமையான ஸ்பேசியஸ் ஹாஸ்டல்ஸ் இருக்குது, அவருக்கு தேவையான கம்ஃபர்ட்ஸ் இருக்குது, அவருடைய இன்னர்வியர்ஸ் தவிர கம்ப்ளீட்டாக அவருடைய கலர் ட்ரெஸ்லேருந்து யூனிஃபார்ம்லேருந்து எல்லாமே லாண்ட்ரி ஃபெசிலிட்டி இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை, ஹாஸ்டல்லேருந்து காலேஜுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, இந்த மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது. காலையில் ஈவினிங் டிஃபன் வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் என்ன வீட்டில் செய்கிற டிஃபன்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஹோம்லி மேடு தான் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம், கம்ப்ளீட் மதர் கேரிங். மத்தியான ஹவர்ஸில் ரைஸ் வெரைட்டிஸ், நம்ம சவுத் இண்டியன் மீல்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். என்ன தான் சப்பாத்தியும் நாங்கள் காளானும் கொடுத்தாலும் சவுத் இண்டியன் மீல்ஸ், ஏன்னா சவுத் இண்டியன் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாங்கள் பண்ணுறோம். இது போக மாதத்துக்கு 3 முறை அவர் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு மந்த்லி ஆஃப் கொடுக்குறோம். இவ்வளோ வசதிகளும் இருக்குது. பேரண்ட்ஸ் சண்டேஸில் வந்து பார்த்துட்டு போகலாம், சந்திச்சுட்டு போகலாம், வெளியே அழைச்சிட்டு போயிட்டு வரலாம், இந்த மாதிரியான வசதிகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது போக அவங்க கேட்டது என்னென்னா, அவங்க குழந்தைய மேலே உண்மையான ஒரு அக்கறையோடு கேட்குறாங்க. அந்த குழந்தை வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேயே எய்ம் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு லட்சியவாதி நாளைக்கு மிகப்பெரிய லெவலில் வரப்போகிறாரு. ஒரு சிஏஓ ஆன பிறகு ஒரு அரசாங்க வங்கியினுடைய தலைவராக, சேர்மனாகவோ, அல்லது இந்தியாவினுடைய நிதி மந்திரியாவோ, இந்த மாதிரி பெரிய ஒரு பொருளாதார மேதையாவோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கு இப்போ தன்னை சார்ந்த இந்த சமூகத்துல எந்த மாதிரியான மாணவர்கள் எல்லாம் இருக்காங்க, எந்த மாதிரி லெவல்ல இருந்து படிக்கிறாங்க, இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிராக்டிக்கலா எங்களை மாதிரி ஒரு குருகுலம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல படிச்சாங்கன்னா வாழ்க்கை பாடத்தையும் படிக்கலாம், சிஏ பாடத்திலையும் வெற்றி அடையலாம். அதனால இதுல என்னன்னா, அவங்க வந்து தேவைப்பட்ட வசதி நிறைய இருக்கிறவங்கன்னா வெளியே வீடு எடுத்து தங்கிக்கிறலாம், அங்கிருந்து
குழந்தை டே ஸ்காலராகவும் வந்துட்டு போகலாம். ஸோ இப்படிப்பட்ட வசதியும் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சந்தேகம் வந்து ஒரு முக்கியமான ஒரு தீர்வு எப்ப கிடைக்கும்னா ஒரு ஃபீட்பேக்கை பார்த்து நிறைய பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடியது. எங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒவ்வொரு வருஷமும் ஒரு அஞ்சுல இருந்து பத்து பேர் ஆடிட்டருடைய குழந்தைங்க தான் எங்ககிட்ட ஸ்டூடெண்டா வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நிச்சயமா இந்த என்எம்சி பத்தி ஒரு ஃபீட்பேக் வந்து நம்ம மாணவர் ஒருத்தர் சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம பாத்துரலாம். ஹாய், ஐ எம் நவீன். நான் சிபிடிங்க தான் படித்தேன். சி நான் ஆக்சுவலாக சேலம்லேருந்து வரேன். சிபிடிங்க தான் படித்தேன். சிபிடியில் கோச்சிங் பட்டாஸ் அதனால தான் சிபிடி பாஸ் பண்ண வாட்டி சிஏ இன்டர் வாங்கி இங்கே தான் நான் படித்தேன். சிஏ இன்டரில் கோச்சிங் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபென்டாஸ்டிக்காக பண்ணாங்க. கோச்சிங் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு டெஸ்ட்டு எழுத எழுத நம்ம எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆனது. அதனால் சிஏ இன்டர் எக்ஸாமினேஷனை ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடிஞ்சது. வெளியே போய் கேட்டிங்கன்னா எல்லாம் டஃப், இந்த அட்டம்ப்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் டஃப்னாங்க. நம்ம ஆக்சுவலாக எங்களுக்கு என்ன ஒன்றும் தெரில, எங்களுக்கு ஏன் தெரிலன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டெஸ்ட் எழுதிட்டு இருந்தோம். அந்த டெஸ்ட்டு அங்கேயே போய் அப்படியே அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்தது, ஈஸியாக இருந்தது. எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தது, வெளியாளங்களாம் போய் கேட்டால் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது நாங்கள். பட் இவங்க இது டெஸ்ட்டு கண்டினியூஸாக எழுதப்போ எழுதப்ப அது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, எக்ஸாம் ஈஸியாக அட்டன் பண்ண முடிஞ்சது. அவ்வளோதான், தேங்க்ஸ் என்எம்சி. ஓகே, ஸோ பல ஃபீட்பேக்ஸை பார்த்தோம். அதே மாதிரி என்எம்சியில் வந்து என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்ட்டு பார்த்தோம். மட்டும் இல்லாமல் சிஏ பார்த்தீங்கன்னா பல சந்தேகங்கள் நிறைய பேருக்கு வந்து அந்த அதோட லெவல்ஸ் என்ன, அது வந்துட்டு என்ன மாதிரியான தேர்ச்சி பண்ணலாம், என்ன ஒரு நம்பிக்கை ஊட்டலாம்னு பல விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க சார். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ஃபீட்பேக்கில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பொதிஞ்சிருக்கு, உள்ளே இருக்குது. என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் மேக்ஸிமம் பர்ஃபெக்ட்டுமாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இதில் ரொம்ப முக்கியம். இப்போ 3 hours கொடுப்பாங்க. சிஏ ஃபைனலில் மட்டும் ஒரே ஒரு பேப்பர் இருக்குது, எலெக்டிவ் பேப்பர் இருக்குது, அதுக்கு மட்டும்தான் 4 hours. மீதி எல்லா பேப்பருமே வந்து 3 hours. ஆப்ஜெக்டிவ் டைப்பில் ஃபவுண்டேஷனில் இருக்கிற 2 papers 2 hours கொடுப்பாங்க. அந்த 2 hours தான் கொடுப்பாங்க ஆப்ஜெக்டிவ் டைப் பேப்பர்ஸ் ரெண்டுமே ஃபவுண்டேஷனில். ஸோ அவரேஜாக 3 hours தான் ஒரு பேப்பர் இருக்குது. இதில் அந்த 3 hoursில் அதாவது 180 நிமிஷத்தில் 100 மதிப்பெண்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து அவங்க சால்வ் பண்ணியிருக்கணும் எல்லா க்வெஸ்சன்ஸும். நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு சிஏ பற்றி பேசுறதுக்கு வந்து 1 hour பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய கடல், அதை பற்றி நிறையா பேசலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சி நம்ம கண்டிப்பாக நம்ம இதை பற்றி பேசலாம். ரொம்ப நன்றி சார், இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான, நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். ஸோ மேலும் ஒரு சூப்பரான நிகழ்ச்சி உங்களுடன் சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் அசோக் மெத்தன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கல்வி 360.